நான் வந்து 10th படிச்சுட்டு இருந்தேன். படிக்கும்போது சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். இப்போது வந்து 10th நம்ம லைஃபே அவ்வளோதான், இனிமேல் படிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹேண்ட் இன் ஹேண்டில் ஒர்க் பண்ணுற இவரானி மிஸ் வந்து என்னை கூப்பிட்டு போனாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து 10th ஃபெயில் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு இலவசமாக சொல்லித்தராங்க, ஃபீஸ் எதுவும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போனாங்க. என் மேலே ரொம்ப கேர் எடுத்து அவங்க என்னோடய பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க. சிறுநீரக நாளம், அதுக்கப்புறம் சிறுநீர் கால்வாய். கால்வாய்னா இப்போ நம்ம கிராமத்தில் என்ன சொல்லுவோம், கால்வாய்னா தண்ணி ஓடுறது தான் வந்து கால்வாய் சொல்லுவோம். புனிதா வந்து ரொம்ப ஆக்டிவான பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து 6 பொம்பளை பசங்க. அந்த பொம்பளை பசங்களில் இவ தான் வந்து 5th 5வது பொண்ணு. அவங்க வீட்டில் யாருமே வந்து 10th கம்ப்ளீட் பண்ணல. கண்டிப்பாக நீ பாஸ் பண்ணுவேன், பாஸ் பண்ணி இன்னும் இதுக்கு மேலே நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசி கைட் பண்ணாங்க. நான் எப்படியாவது இந்த 2 மந்த்ஸ்க்குள்ளே பாஸ் பண்ணணும், நான் எப்படியாவது ஏற்கனவே படிக்கிற பசங்களோடே நான் போய் ஜாயின் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் அவரோட மனசில் இருந்ததுனால அவள் நல்லா படித்தா, இப்போ படித்த பசங்களையே அவள் தான் அதிகமான மார்க் எடுத்து பாஸ் பண்ணா. அதாவது அக்காலாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லோரும் தான் 10th நின்றுட்டோம், ஆனால் புனிதாவும் அப்படி விடாத இன்னும் மேலே படிக்க வைக்கணும் அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னதுனால அப்பா என்ன வந்து டீச்சர் ட்ரைனிங் சேர்த்தாங்க. நாங்கள் இப்போ 10th முடிக்கும்போது மதுராந்தகம் அப்படிலாம் கூத்துக்கு போயிட்டு தான் இப்போ டியூட்டோரியல் படிக்க முடியும், எங்கள் இதுக்கெலாம் இல்லை. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இவங்க படிச்சு, நாங்களாம் ஃபீல் பண்ணுறோம் அது போல் படிக்கலையே டியூட்டோரியல் இல்லையே. அம்மா ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நான் ஒரு ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்குறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் மிஸ், ஆனால் ஹேண்ட் இன் ஹேண்ட் காது இல்லைனா இப்போ நான் இங்கே வந்து நிற்கவே முடியாது. ஸோ நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன்.